ஆக்டர் தனுஷோட ஆக்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற ராயன் படத்தோட ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ இது. ஸோ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோ வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கதை பற்றிலாம் நான் எது சொல்லுங்கள், படத்தில் யாராக நடிச்சிருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். மற்றபடி கதைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு கதையும் தெரியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரைலரில் கட் பண்ணி வச்சுருக்காரு இந்த ஆக்டர் தனுஷ் அண்ட் டேரக்டர் தனுஷ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்டர் தனுஷ் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவர் வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சுருக்காரு. தனுஷ், எஸ் ஏ சூர்யா, சந்தீப் கிருஷ்ணன், திருஷ்ணா விஜயன், வரலட்சுமி, சரத்குமார், அபர்ணா பாலமுரளி, காளிதாஸ், அனிகா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரோட கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாரையுமே பெருசாக ரிவீல் பண்ணலை. நம்ம தனுஷோட கேரக்டர் மட்டும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லவர், ஆனால் ரொம்ப நல்லவர் இல்லை, இந்த மாதிரி தான் இந்த இவங்க கொடுத்த க்ளூ இருந்தது. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. ஏஆர் ரகுமானை பற்றி பேசியாகணும், ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆனால் ராயன் ஆல்பம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. லவ்வில் போட்டாலும் வேறு மாதிரி போட்டு வச்சுருக்காரு, கேங்ஸ்டருக்கு ஃபிலிம் போட்டு வச்சுருந்தாலும் வேறு மாதிரி போட்டு வச்சுருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த ட்ரைலரில் லாஸ்ட் செகண்ட் வந்த ஒரு ஹைலைட் இருக்குது தெரியுமா, ஏஆர் ரகுமான் வாய்ஸ், அதுதான் அந்த ட்ரைலரை தூக்கி விட்டது. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் தனுஷுக்காக போய் படம் பார்ப்பாங்களான்னு என்ன எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏஆர் ரகுமான் மியூசிக்காக பேக்ரவுண்டுக்காக நிறைய பேர் போவாங்க. ஏஆர் ரகுமானுக்காக போய் படம் பார்க்குறதுல நானும் ஒருத்தன், தனுஷுக்காகவும் போய் படம் பார்க்குறேன், ஆனால் முக்கியமாக நான் போகிறது ஏஆர் ரகுமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கறதுக்காக. ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டருக்குள்ளே அவரோட சாங்லாம் என்ஜாய் பண்ணி, கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி சம்பவம் செஞ்சு வச்சுருப்பார் நினைக்கிறேன். ராயன் படத்துக்கான புக்கிங்கை வந்து எல்லாத்துலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க, நானும் என்னோடய டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன், நீங்கள் உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணுறதில் ரெண்டாவது பவனமாக இது வந்து ராயன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாண்டி, பாப்பாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹிட்டு தான். ராயன் எந்த மாதிரி இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் வே பண்ணி பார்க்கலாம். தனுஷை பொறுத்த வரைக்கும் கேங்ஸ்டர் ஃபிலிமு ஆல்ரெடி அவர்களோட தரமான செய்கை தான், அது இவரே டைரக்ஷன் பண்ணி இவரோட அம்புதாத படமாக இவர் இதை எடுக்கும் போது அதோடய அவுட் புட் வேறு மாதிரி தான் இருக்கும், வே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தனுஷோட அம்புதாத ஃபிலிம் இது வரைக்கிறதுனால டைட்டில் கார்டுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன், டைட்டில் கார்டை வேறு மாதிரி வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு இவரே டைட்டில் கார்டு எந்த மாதிரி போடுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க, அதே மாதிரி தனுஷோட அம்புதாத படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.